Hello friends, in this video, we will talk about the bolt connection. First, we will bolt connection. Now, if you have a steel structure design, the bolt connection is very important. For example, if you have a joint, the bolt connection is proper, and the structure is failed. So, that's why the bolt connection is important. Now, we will talk about the grades. ஏன்னா அது என்ன கோட் புக் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம கிரேட்ஸை பற்றி பார்த்துலாம். இப்போ வந்து போல்ட் கனெக்ஷனில் மூணு கிரேட் இருக்குது, கமர்ஷியல் கிரேட், ஸ்ட்ரக்சரல் கிரேட், ஹை டென்சில் கிரேட். இந்த 4.6, 8.8, 12.9 வேல்யூஸ்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த போல்ட் கனெக்ஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஐஎஸ் 1367 பார்ட் 3 2002 கோட் புக் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு போல்ட்டை பார்த்தீங்களான்னா அந்த ப்ராடக்டோட நேம், அதுக்கப்புறமா அதோட டயாமீட்டர் போட்டிருக்கோம். இது எதுக்குன்னு நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வாங்க, இது வந்து கிரேட் கேல்குலேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் கிரேட் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சரல் கிரேடுக்கு வந்து 8.8 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த 8.8 வேல்யூ எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து அது அந்த 8ன்ற வேல்யூ வந்து எவ்வளோ டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதை அட்டைன் பண்ணுறதுன்றது அந்த போல்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து 1/100 வந்து பர்சன்டேஜில் எடுத்துக்கிறாங்க. அதனால் 8 = 1/100 = நார்மல் டென்சைல் ஸ்ட்ரென்த். 800 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரையும் அது வந்து டென்சை ஸ்ட்ரெஸ் தாங்கும். ப்ரூஃப் ஸ்ட்ரென்த் வந்து அது வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ வந்து அந்த போல்ட் வந்து உடையிற ஸ்ட்ரென்த்துன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து 0.8, ஃபஸ்ட்டு வந்து அது டென்சைல் ஸ்ட்ரென்த், இது வந்து 0.8 divided by 100 into இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் போட்டிங்களானா உங்களுக்கு ப்ரூஃப் ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், போல்ட் கனெக்ஷனில் என்னென்ன டயாமீட்டர் இருக்குது, அதே போல் டென்சைல் ஸ்ட்ரென்த் மினிமம் எவ்வளோ தாங்கும்னு. ஸோ அதனால் இந்த டேபிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கமர்ஷியல் எடுத்துக்கிட்டிங்களானா எம்ஃபைன்றது டயாமீட்டர் 5 mm, 36 mm வரையும் உங்களுக்கு போல்ட் கனெக்ஷன் இருக்கும். மினிமம் வந்து 400 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரும் அது வித் ஸ்டாண்ட் பண்ணும். ஸ்ட்ரக்சரலில் வந்து எம் 1.6 எம்எம் குறிக்கும் டயாமீட்டரு. 1.6 M36 வரையும் உங்களுக்கு சைஸ் கிடைக்கும். அது வந்து 830 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரும் மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து 10 mm கிடைக்கும். அது மேக்ஸிமம் M36 டயாமீட்டர் வரையும் கிடைக்கும். இது ஒரு ஸ்ட்ரென்த் வந்து 1200 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து மோஸ்ட்டாக எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்களானா இந்த டால் பில்டிங்ஸ், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ், ஸோ அது எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அது கார்பன் ஸ்டீலெல்லாம் மேட் பண்ணியிருப்பாங்க. M8.8 அதுக்கப்புறம் M4.6 போல்ட் வந்து நார்மலாக எல்லா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன போல்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.